உலகத்துல எங்கயுமே இருக்காது என்ன அரசு தமிழ்நாடு அரசு என்ன அரசு எங்க மண்டல இருக்குங்க இந்த எம்பசி திலீபன் நிகழ்வாங்க கொண்டாட கூடாதுன்னு சொல்றாங்க 32 வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்திய அரசு தான் கொல்ல வச்சது உண்ணாவிரத இருந்தவனே எங்க எங்க மண்ணில எங்க தண்ணி எங்க வரி பணத்துல எங்க நிலத்துல இருக்கிற இந்த எம்பசி உள்ள கூட்டு ஒரு அதிகாரி மனு வாங்க முடியாதுனா எதுக்கு இந்த எம்பசி இங்க இருக்கணும் தமிழ்நாட்டுல எதுக்கு இருக்கணும் நம்ம முதலமைச்சர்கிட்ட பேசுங்க கமிஷனர்கிட்ட பேசுங்க என்ன நியாயம் ஒரு மனு கொடுக்கிறது கூட இடையிலண்டா அப்புறம் எதுக்கு இங்க எம்பசி இருக்கு அதுக்கு எதுக்கு நிர்வாகம் இருக்கு அப்ப உங்களை மாதிரி அதிகாரிகள் எல்லாம் சிங்கிள் அதிகாரம் இருக்கும் கவர்மெண்ட் ராஜபக்ஷ சம்பளத்துல நீங்க இருக்கீங்களா தமிழ்நாட்டு உணர்வை தமிழ்நாட்டு உரிமையை சொல்றதுக்கு நிறைவேற்றிறதுக்கு தான் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டுல இருக்கிற உங்களை மாதிரி அதிகாரிகள் சிங்கிள் அதிகாரம் இருக்கு சொல்லுங்கிறதுக்காக எங்களை வாங்க இல்லன்னா நாங்க கைது பண்றோம்னா என்ன நாடு இது யாருக்காக இந்த அரசு கைது பண்றாங்கலாங்க அதாவது தமிழ்ங்கற சொல்ல சொன்னா இனிமே தேசத்ரோகம்னு சிங்கள அதிகார வர்க்கம் சொல்லுது அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாளங்கற மண்ணை ஆண்டிருக்கோம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் மும்முடி சோழ மண்டலம்னு ஒரு மண்டலமா ஆண்டிருக்கான் இது எங்களுடைய வரலாறு இலங்கை மண்ணையே தமிழ் ஆண்டாங்கறது ஒரு பேர் வரலாறு ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரை கொண்டுட்டான் இறுதி யுத்தத்துல 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் கொன்னுட்டான் இதுக்கு எல்லாத்துக்கும் பணம் படை ஆயுதம் அத்தனையும் கொடுத்தது இந்திய ஒன்றிய அரசு காங்கிரஸ் அரசு கொடுத்தது இப்ப திரும்ப பாதுகாக்குது பாரதிய ஜனதா அரசு நாங்க என்ன எங்களுடைய திலீபன் நிகழ்வை உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க 32 வருஷமா தமிழகத்துல கொண்டாடிட்டு இருந்தது மறுபடியும் கொண்டாடணும்னு பணம் கொடுக்க வந்தோம் ஆனா தமிழக அரசு தமிழக காவல்துறை சிங்கள அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவா இருக்குது இது எந்த வகையில சரியானது இந்து கோயில்களை சிவன் கோயிலை முருகன் கோயிலை பிள்ளையார் கோயிலை இடிச்சிருக்க சிங்கள அதிகாரம் இருக்கும் பிள்ளையார் கோயிலை இடிச்சு புத்தவிகார கட்டிட்டு இருக்கான் ஒரு சொல் இந்துத்துவ பேசுகிற இந்தியாவில் இருக்கிற யாருமே தட்டி கேட்கல மோட்டவர்கள் உட்பட ஆர்எஸ்எஸ் உட்பட அப்ப தமிழ் இனத்தினுடைய அடையாளங்களை கலைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிக்கிறோம் 3 லட்சம் உயிர்களை இன படுகொலை செஞ்சிட்டான் அப்படிப்பட்டவர்களுக்கு துரோகம் போகுது இந்திய அரசு சீனா அம்மான் தோட்டத்தில் வந்து ராணுவ தலைவரம் அமைச்சிட்டான் கச்சத்தீவுல வந்து வேடிக்கை பார்க்கிறான் இந்திய அரசு நினைக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு தான் ஆபத்து தமிழகத்தில் தமிழ் தமிழர்களுக்கு தான் ஆபத்துன்னு ஒரு நாள் அடிக்க போறோம் இந்தியாவை சீனா அன்னைக்கு தெரியும் இந்தியாவுக்கு எப்படி தமிழகத்தை சிதைச்சது எவ்வளவு பெரிய தவறு புலிகள் அரிச்சது எவ்வளவு பெரிய தவறு தலைவர் பிரபாகரன் இந்திய பெருங்கடைகளுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருந்தார் அது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருந்ததுன்னு இன்னைக்கு தெரியாது சீனாவுக்கு தலையை கொடுத்து இந்தியாவுக்கு வாழை காட்டுகிற ராஜபக்சே மோடி அவர்கள் நம்புறாரு எங்களுக்கே ஒன்னே ஒண்ணுதான் நாங்க மனு கொடுக்க வந்தோம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் 33வது நிகழ்வை இலங்கையில அனுமதிக்கணும் ஈழத்தை அனுமதிக்கணும் இந்தியா வேடிக்கை பார்க்க கூடாது தமிழ்ங்கிற சொல் எங்களுடைய உயிர் சொல் இலங்கை மண்ணை தமிழன் ஆண்டான் தமிழ் மன்னர்கள் ஆண்டாங்க தமிழ் மக்கள் வாழ்ந்தாங்க அதனால தமிழிடங்கிற சொல்ல சொன்னா தேச துரோகம்னு பிரகடனப்படுத்தியிருக்கு இலங்கை அதிகாரம் இருக்கும் ராஜபக்ச கூட்டம் இதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம் 40 லட்சம் பேர் இருந்த நிலையில எங்கள் தமிழீழ தமிழர்கள் அழிச்சிருக்கலாம் 8 கோடி தமிழன் தமிழ்நாட்டில் இருக்கும் உலகம் முழுக்க 12 கோடி தமிழன் இருக்கான் 1.75 லட்சம் 1.75 லட்சம் கோடி தான் சிங்களவன் இந்தியா இந்தியாவுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்லுகிறேன் 1.75 கோடி சிங்களவன் முக்கியமா என்ன படுகொலை செய்த சிங்களவன் ராஜபக்ஷ முக்கியமா 12 கோடி தமிழனுடைய உறவு முக்கியமா எங்களை வெறுப்புக்குள்ளாக்குற செயல மோடி அவர்கள் செய்யக்கூடாதுங்கிறது தான் அதனால திலீபன் நிகழ்வு நடக்கணும் தலித்தாலும் தமிழக மக்கள் நடத்துங்க உலகம் முழுக்க நடத்துங்க தமிழகத்தை நடத்துங்க நாங்களும் எங்கள் அலுவலகத்தை நடத்துவோம் தமிழ்நாட்டில் நடத்துவோம் இது எங்களுடைய உரிமை அதனால எங்களை அடக்கணும்னு யாராவது நினைச்சால் இனி ஒருபோதும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோங்கிறதுதான் என்னங்க ஆமா மனு கொடுக்க அலோ பண்ணல இந்த மனுவை
வாங்க மாட்டாங்க. எங்க வரியில எங்க தண்ணியில எங்களுடைய பணத்தை இயங்குகிற எங்கள் மண்ணில இயங்குகிற அந்த இலங்கை எம்பசி அதிகாரி வாசல்ல இருந்து வாசல்ல கூட இல்ல கம்பியோட வாங்குவாங்களா. நாங்கள் முடியாதுன்னு சொன்னோம். தமிழ்நாடு அரசு நான் எங்க பரிப்பணத்தில் இயங்குகிற காவல்துறை எல்லாம் சிங்களாதிகார வர்க்கத்துக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை கைது பண்ணுவோம்னு சொன்னாங்க. தாராளமாக கைதாகிறோம். தமிழக உரிமையாக இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமையாக இருந்தாலும் இனி நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோங்கிறது தான். பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. என்ன சொல்றேன்னா எனக்கு 15 நாள் ஆயிடுச்சு. கொரோனா வந்து மீண்டவங்க இதே கேம்பஸ்க்குள்ள உள்ள போகாமல இல்லை. அதுக்குன்னு கருவி இருக்கு. நீங்க வாசல்ல நின்று வச்சு உள்ள கூப்பிட்டு வச்சு வாங்குறதுல எந்த விதமான பேராபத்து வந்துடாது. அதனால இது ஒரு ஆணவ திமிர். அந்த ஆணவ திமிருக்கு தமிழக அரசும் தமிழ்நாட்டு காவல்துறையும் துணை போகுதுங்கிறது தான். அதனால் இவர்கள் எங்களை கைது பண்ணுவன்றாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் தமிழகத்துக்காக நேரமும் காலம் வரும். ராஜபக்ஷவுக்கு 150 வயசுலாம் இல்லை. கோத்தபாய ராஜபக்ஷ 200 வருஷம் ஆள போகிறதில்லை, ஆள போகிறதில்லை. உலகம் முழுக்க தமிழினம் சிதறி கிடக்குது. இளைய தலைமுறை நெஞ்சில் நெருப்பு வச்சிருக்கான். காலம் வரும், இயற்கை கை நீட்டம். அன்னைக்கு தமிழகத்தினுடைய விடுதலையை எங்கள் இளைய தலைமுறை பெற்றெடுக்குங்கிறது தான். அதுபோல இந்திய ஒன்றிய அரசு தமிழர் உரிமையை பறிச்சுட்டே இருக்கு. ஜல்லிக்கட்டுக்காக அவனியாபுரத்துக்கு போய் அந்த அடியில் ரத்தம் சிந்தி சூழ்நிலைத்து உலகம் முழுக்க தமிழினம் எந்திரிச்சு போராடிச்சு நான் திரும்பவும் ஆரம்பிக்க தமிழனாக சொல்றேன். தமிழகத்தை போலவே தமிழ்நாட்டின் உரிமையும் பறிக்கப்பட பறிக்கப்பட ஆதி பேரவை போல எங்கள் தமிழினம் எழுந்து நிற்கும். எங்களை அடக்க நினைப்பவர்களை நாங்கள் ஓட ஓட ஜனநாயக வழியில் துரத்துற காலம் வரும். கைது பண்றாங்களா எதற்கும் தயாருங்கிறதா. சரி சார்.